சிதிலமடைந்து கிடைக்கும் பழமையான இந்த கோவில்களை அந்த பகுதி மக்களின் துணையுடன் இந்து அமைப்புகள் பார்த்து கொள்ளும். பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் பேட்டி. சந்திரமூர்த்திக்கு நமக்கு இந்த அயோத்தியினுடைய நிதி வசூல். மேல தூக்கி ஒவ்வொரு கோவிலும் அந்தந்த ஊர் மக்களுடைய சொத்து. நிர்வாகம் என்பது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்படுகிற நபர்கள் தான் அங்கு மேனேஜ்மெண்ட் நிர்வாகம். அதனால் அந்த நிர்வாகத்தில் ஏதேனும் குழப்பங்கள் வந்தால் அதை கண்காணித்து சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வைசரி பாடி, கண்காணிப்பு அமைப்பு தான் இந்து அறநிலையத்துறை. இதைத்தான் சட்டம் சொல்கிறது. எந்த சட்டம்னா இந்து அறநிலையத்துறை சட்டமே அதைத்தான் சொல்கிறது. அதனால் நீங்கள் சொல்கிற இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற என்று சொன்னாலே அது சட்டவிரோதமாக தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்றுதான் பொருள். அப்போது இந்த மாதிரியான கோவில்கள் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோவில்கள் சிதிலமடைந்து கிடக்கின்றன. ராமராஜ்யம் என்று நாம் சொல்லப்படுகிற அந்த ராமராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டில் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம் எழுச்சி வருகிற 22ஆம் தேதி அயோத்தியில் நடக்கக்கூடிய ராமர் கும்பாபிஷேகம், அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் இதை கொண்டு போய் நாம் சேர்க்கிறோம். அந்த ராமபிரான் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற அத்தனை சிதிலமடைந்த கோவில்கள் அனைத்தையும் உறுதியாக ராமபிரான் பார்த்து கொள்வார். அந்தந்த கிராம மக்கள் அதனை உறுதியாக பார்த்து கொள்வார்கள். இந்து அமைப்புகள் இதற்கான முழு வேலையில் இறங்கும்.